என்னதான் தனக்குள்ள ஒரு சோகம் இருந்தாலும் அணிக்காக நம்மளோட பங்களிப்பை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சோகத்தோட குவாலிஃபை டூ விளையாண்டிருக்காரு. சிறப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்திருக்காரு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வீரர். யார் அந்த வீரர், என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரோட குவாலிஃபயர் டூல நேத்து ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதினாங்க. இந்த போட்டியில எந்த அணி வின் பண்றாங்களோ அந்த அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. இறுதிப் போட்டியில குஜராத் அணியை எதிர்கொள்வாங்க. இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த போட்டியில ஆர்சிபி அணியை வீழ்த்தி 7 விக்கெட் வித்தியாசத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வின் பண்ணாங்க. இறுதி போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் வீரரான மெக்காய் சிறப்பான பந்து வீச்சில் ஈடுபட்டாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கரை பாராட்டி இருக்காரு. நேத்திய மேட்ச்ல 4 ஓவர்கள் பந்து வீசினாரு மெக்காய். 23 ரன்களை மட்டும்தான் விட்டு கொடுத்தாரு. 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாம மேக்ஸலோட கேட்ச செம்மையா டைவ் அடிச்சு பிடிச்சாரு. இப்படி சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மெக்காய் நேத்து மிகப்பெரிய சோகத்திலேயே இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் பயிற்சியாளரான சங்கக்கரா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெக்காயோட தாய் உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில இருக்காங்க. ஆனா அந்த சோகத்துக்கும் கவலைக்கும் நடுவுல தான் நேத்திய மேட்ச்ல கவனம் செலுத்தி இருக்காரு. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி சங்ககரா பாராட்டி இருக்காரு. சங்ககராவோட பாராட்டுக்கு மெக்காய் நன்றி சொல்லி இருக்காரு. இது மட்டும் கிடையாது, நாளைக்கு நடக்க போற பைனல்ஸ்லயும் மெக்காய் விளையாட போறாரு, அதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரோட இறுதி போட்டி நாளை நடக்க போகுது, 8:00 அகமதாபாத் ஸ்டேடியத்துல. நாளைய மேட்ச் முடிஞ்ச உடனே மெக்காய் தன்னோட தாயை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வெஸ்ட் இண்டீஸ் கிளம்ப போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரசிகர்கள் எல்லாருமே மெக்காயோட தாய்க்கு எதுவும் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. 25 வயதாக கூடிய மெக்காய் இதுவரைக்கும் 2 இன்டர்நேஷனல் ஒன்டேல ஆடி இருக்காரு, 13 T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்பு கொடுத்திருக்காரு மெக்காய். கண்டிப்பாவே அவரை பாராட்டி ஆகணும்.